ஆக ஓட்டு கேட்குற வரைக்கும் அதிகாரத்தில் உட்கார வரைக்கும் தமிழர்களே தமிழர்களே தான் பேசுவாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட வந்து திராவிடர்களே அப்படின்னு சொல்லி இவங்க ஓட்டு கேட்டதே இல்லை. ஆனால் அதிகாரத்தில் வந்த பிறகு தான் இவங்க திராவிடர்கள் திராவிடியன் ஸ்டோக் இதெல்லாம் போட்டுக்கிறது, நாங்கள் திராவிட சமூகம் அப்படின்னு பேசிக்கிறது, இது திராவிட மண், இது பெரியார் மண் எல்லாம் அப்புறம் தான் அந்த வசனம் வரும். வந்து அதன் மூலமாக அந்த போர் முடிவுக்கு வந்துருமோ நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாடு கொந்தளிப்பு வராத அளவுக்கு இங்கே தடை போட்டது யார்? கலைஞராக இல்லையா? அப்போ அதெல்லாம் கேள்வி வருது. முத்துக்குமாரனுடைய மரணம் என்ன சும்மா வந்த மரணம் ரொம்ப கொச்சைப்படுத்தி வேற சொல்லு. அதை வந்து அதெல்லாம் நீங்கள் எப்படி மூடி மறைச்சிங்க? இன்றைக்கி தமிழர்களுக்கான வேலை வேளாண் துறையில் தமிழர்களை வந்து பயன்படுத்தணும், இளைஞர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ நீங்கள் மாறுமைக்கு வைக்க போகிறீங்களா? ஒரு நேர்மை இருக்கணும் பேசுகிறதுல வந்து. இது வந்து தமிழ் தேசியம் பேசுனாங்க, தமிழ் தேசியத்தை இப்படி பேசி 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 தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் வந்தோடனே மேலே சேர்த்த வாரி அடித்து அப்படியே பூசி ஒன்றும் இல்லாமல் நீர் மூலம் ஆக்கிட்டு ஒன்றுமே இல்லாத திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு இதுதான் எல்லாமே பெரிய சனாதனம் இல்லாமல் என்ன சனாதனம்? இந்த சீட்டு கட்டி வித்த காட்டுறவன் இருப்பான், சீட்டு கட்டியிருக்கிறேன் நான், சீட்டு கட்டியிருக்கிறேன் கையில் புரியுதில்ல அப்படின்னு சொல்லுவது வித்த காமிச்சுன்னு ஏமாத்திட்டே இருப்பான். அவனை கண்டா அவன் அவன் சீட்டு எதுவும் கட்டிங்கிறான்டா, அது பிரச்சனை ஆகும்ன்ற மாதிரி தூரத்துலேயே நிற்பான். அந்த மாதிரி நீங்கள் பெரியார் என்ற அப்போ என்ன நீங்கள் வந்து சாதி வந்து இங்கே சாதி தமிழ் தேசியத்தில் இருக்கிறது திராவிடத்தில் அது இல்லை. ஒரு மந்திரி பதவியை கௌரவம் அவனால் கொடுக்க முடியல, நீங்கள் வந்து சாதியை ஓய்ச்சின்னு பேசுறது வெக்கமாக இல்லை. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி தமிழ் தேசிய பாதை அதை நோக்கி தான் வந்து திமுக வந்து அதை தான் கையில் எடுத்து இப்போ செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அயோத்தியாச பண்டிதரை பற்றி லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம். இத்தனை வருடங்கள் கொண்டாடாத அயோத்தியாச பண்டிதரை திடீரென்று இவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்போது அயோத்தியாச பண்டிதரை தமிழ்நாட்டுக்கு பெரும்வாரியாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். அவர்களுக்கு மலர் வணக்கம், அந்த நினைவு நாள் இன்னைக்கு வணக்கம் செலுத்துறது எல்லாமே செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அதுதான் காரணமா, அதுதான் உந்துதலா திமுகவுக்கு? ஏன்னா நான் இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நேற்று சட்டசபையில் இதுவரைக்கும் திராவிடம்னு மட்டுமே பேசிகிட்டு இருந்த திமுகவும் அதன் தலைவர்களும் நேற்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழன் திராவிடம் என்று பேசாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது, இதுவரைக்கும் அந்த வார்த்தை தமிழன்கிற வார்த்தை வந்ததே இல்லை, திராவிடம் மட்டும்தான் திராவிடம் மட்டும்தான் சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு தமிழர் எல்லாம் நிறைய வந்திருக்குது. தமிழர்களே தமிழர்களே அப்படின்னு ஓட்டு கேட்கிறப்ப சொல்லலாம் வந்திருக்கு. தமிழர்களே தமிழர்களே என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான், திராவிடர்களே திராவிடர்களே என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் இருப்பான் அப்படின்னு தலைவர் சொல்லவில்லை. ஆக ஓட்டு கேட்குற வரைக்கும் அதிகாரத்தில் உட்கார வரைக்கும் தமிழர்களே தமிழர்களே தான் பேசுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட வந்து திராவிடர்களே அப்படின்னு சொல்லி இவங்க ஓட்டு கேட்டதே இல்லை. ஆனால் அதிகாரத்தில் வந்த பிறகு தான் இவங்க திராவிடர்கள் திராவிடியன் ஸ்டோக் இதெல்லாம் போட்டுக்கிறது, நாங்கள் திராவிட சமூகம் அப்படின்னு பேசிக்கிறது, இது திராவிட மண், இது பெரியார் மண் எல்லாம் அப்புறம் தான் அந்த வசனம் வரும். ஆனால் ஓட்டு கேட்பதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெரியாரை கொண்டு எங்கன்னா மறைச்சி துணி போட்டு மறைச்சி வச்சிருவாங்க. நான் பெரியாருடைய கொள்கையை வந்து குறை சொல்லலை, இவங்க அந்த பேரை சொல்லி பண்ணுற அழிச்சாட்டியம் இருக்குல்ல அதை சொல்ல வரேன். அதன் மேலே வந்து நிறைய விமர்சனத்துக்கு கூறிய பெரியார் கொள்கை மேலே நிறைய விமர்சனங்களுக்கு அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் தான் கொண்டு போய் பெரியாரை அடகு வச்சுட்டு பாஜக கூட சேர்றது இவங்க தான், ஏதாவது வச்சுக்கிட்டு கொடுக்குறத கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றது இவங்க தான், அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது இவங்க தான். நான் அதிகமாக சொல்லலை, ஐயா வீரமணி வந்து சொல்லியிருக்கிறார் திமுக வந்து இந்துத்துவாக்குள் கலந்து விட்டது, புத்தகமே போட்டுக்கிறார் ஐயா வீரமணி. ஆமாம், அப்போ அப்பெல்லாம் தெரியலையா அது வந்து திராவிட இவங்க இந்துத்துவாவுக்கு எதிரானவர்கள் இப்போ எங்கே மாறிட்டாங்களா இவங்க? ஐயா ஆசிரியர் வீரமணிக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசி எடுத்து அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் வந்துச்சு. தமிழர் தலைவர்களை இவர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஒரு பல நூறு பெரியார் நகர் இருக்கும், பல நூறு பெரியார் சிலைகள் இருக்கும், இருக்கட்டும் நான் இல்லைன்னு வைக்க, அதுங்களுடைய சித்தாந்தத்தை வந்து பழைக்க இங்கே பழைக்கிறதுக்கான வழிவாய்ப்பெல்லாம் செய்த தலைவரை நீங்கள் அப்படி தான் கொண்டாடணும்னு. ஆனால் இந்த இனத்துக்காக இங்கே நிறைய பாடுபட்டு சுதந்திரத்துக்கு சேர்ந்து செக்கு எடுத்து சொத்தே இல்லாமல் வாரிசு அந்த இன்றைக்கி வெளியில் வந்து வறுமையில் இருக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ மிக பெரும் கோட்டி சோழன்லாம் இன்றைக்கி போயிருக்கிறான் சிங்கார வேலை. இன்றைக்கி வந்து டைட்டில் பார்க்கக்கூடிய ஏரியா முழுக்க சிங்கார வேலை சொத்து, இருக்கக்கூடிய லேடி வெலிங்டன் காலேஜ் அந்த பகுதி முழுக்க சிங்கார வேளருடைய இடங்க. மிக பெரும் கோட்டீஸ்வரன் முதன்மை கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சியை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து வச்சதே அவர் தான். எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறார், தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்கும் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறான்றப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருடைய சொத்தை பறிமுதல் பண்ணுது. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து நீங்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த குடும்பத்துக்கு 500 ரூபாய் மாதாந்திர உதவித் தொகைன்றதை வந்து அதை நாங்கள் பெரிய அளவில் பேசி அப்போ புத்தகத்தில் எழுதி
அது பெரிய அளவில் உயர்த்தி கொடுக்குற அளவுக்கு பண்ண அந்த அரசியல்லாம் அப்போ நடந்தது பின்னாடி. இது எவ்வளோ இந்த மாதிரி தலைவர்களாக இருந்திருக்காங்க, நீங்கள் அவங்களை ஏன் இது வரைக்கும் கொண்டாடலை அப்படின்ற கேள்வி நாம் தமிழர் தூக்கி பிடிக்குது. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, இதுதான் அரசியல், இதுதான் இப்போ நீங்கள் வந்து எடுத்து பேசியிருக்கணும், 50 வருஷமாக நீங்கள் இதை செய்திருக்கணும், செய்யலை. நாம் தமிழர் வந்து செய்தோன்னே இப்போ ஐயோ இப்போ எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை இளைஞர்கள். 2009 பிறகு ஒரு அரசியல், 2009 முன்பு இனப்படுகொலைக்கு முன்னாடி ஒன்று ஈப்பா அப்படின்னு ஒரு வரலாற்றை பிரிக்கணும், ஈபின்னு ஒன்று பிரிக்கணும், இனப்படுகொலைக்கு பிறகுன்னு ஒன்று பிரிக்கணும். அந்த மாதிரி இனப்படுகொலைக்கு பிறகு புரிஞ்சு போச்சு, நீ போராடுற மாதிரி சொல்லி சொல்லி அந்த இனப்படுகொலைக்கு துணை போனது திராவிடம், அது தமிழ் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். தமிழனுக்குண்டான ஆட்சி நிறுத்தியிருந்தேன்னா நிச்சயமாக இதெல்லாம் ஒரு வகையில் நிறுத்தியிருக்க முடியும். நம்ம சொல்லலை, அவன் வந்து போர் முடிஞ்ச உடனே சொன்னான், பல நூறு மணி பேசிட்டோம், நம்ம எல்லாருமே பேசிட்டோம். இந்தியாவினுடைய உதவியால் தான், அனுசரணையால் தான், ஆலோசனையால் தான், ஆயுத உதவிகளால் தான் இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னோம். கொந்தளிப்பை வந்து தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு வந்து ஒரு பெரிய இறுக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க, அதன் மூலமாக அந்த போர் முடிவுக்கு வந்துருமோ நாங்கள் பயந்துகிட்டு இருந்தோம்னு சொல்ல வரோம். அப்போ தமிழ்நாடு கொந்தளிப்பு வராத அளவுக்கு இங்கே தடை போட்டது யாரு? கலைஞராக ஆட்சி. அப்போ அதெல்லாம் கேள்வி வருது. முத்துக்குமாரனுடைய மரணம் என்ன சும்மா வந்த மரணம், அதை ரொம்ப கொச்சைப்படுத்தி வேற சொல்லு. அதை வந்து அதெல்லாம் நீங்கள் எப்படி மூடி மறைச்சிங்க? இப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய எழுச்சி வந்து இப்போ மாறி இருக்குதுன்னு திரும்ப இதை நம்ம கையில் எடுக்கலாம், நம்ம அந்நியப்பட்டு போயிடுவோன்னு இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். எதிர்ப்பு தெரிவிக்கலனாக்கா திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருது. இப்ப கலைஞத்தையும் வந்து தமிழ் இல்ல இலக்கிய சங்க இலக்கியத்துல வந்து இப்ப அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்புறம் அது வேறு இது வேறு பிரிச்சு நீங்க சொல்லி இருக்கீங்க. அப்புறம் நாங்க இந்த மாதிரி திராவிட ஆட்சியாக இருக்கிறதால நாங்க அதெல்லாம் பேர் வச்சுதான் செய்யணும்னு ஒரு விளக்கம் சொல்ல வரீங்க. நீங்க அதுக்கு தனியா கட்சி ரீதியாக வந்து நீங்க போட்டுங்க, கால்டு வேல் புத்தகம் உங்களுக்கு அதுல இருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் உங்களுடைய திராவிடம்னாக்கா அது உங்க கட்சி பண்டில நீங்க செய்தீங்க, யாரும் கேட்க போறாங்க. மக்கள் பொதுவானவர்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு எதிரானவர்கள் இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறான், அவங்களுடைய வரிப்பணம்லாம் வருது. இதில் உங்களுக்கு ஓட்டு சதவீதம் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35-40 மீது 60% உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தான். புரியுதுல, ரெண்டு கட்சிக்குமே நான் சொல்ல வரேன். அப்போ இத்தனை பேருடைய மொத்தமும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக ஒரு மக்கள் இதை வந்து செலவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருந்தது அப்படின்னு கேள்வி வருது. கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க ஒரு அரசியலை வந்து பேச தொடங்கியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து அயோத்திதா திடீர்னு கண்ணு முடிச்சுட்டு ஐயோ அயோத்திதாச பண்டிதரை பேசலாம், என்ன 175வது ஆண்டு அப்படின்றதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன். அவரை நீங்கள் போட்டிருக்கீங்க அயோத்திதாச பண்டிதர் மணிமண்டபம், எங்கே கொண்டு கட்டுறீங்க? வடசென்னையில். ஏன் வடசென்னையில்? ஏன்னா அந்த சமூகம் அங்கே அதிகமாக இருக்காங்க. அவர் அவர் வாழ்ந்தது முழுக்க அவங்களுக்கு வந்து தென் சென்னை தான், ராயப்பேட்டை, மயிலாப்பூருங்க தான். நீங்கள் இந்த பக்கத்தில் வச்சா குறைஞ்சிடுதா? எல்லாம் அந்த மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்களா? வடசென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தலைவரோட படத்தை எங்கே கொண்டு வச்சிருக்கணும்? எங்கே உங்கள் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு? நீங்கள் அங்கே தானே வச்சிருக்கணும். வெளிப்படையாக பெரிய அளவுல வந்துடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல டொக்குல வைக்கிறது. ஏன் வெளியில கொண்டு வா, அடையாறுல வைங்க, வைக்கிற மாதிரி வைக்கணும், அப்படிங்கிற அதுதான் விஷயம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி கொள்கைகள், நாம் தமிழர் கட்சி கொண்டாடிய பெருந்தமிழ் தலைவர்கள் இவர்கள் எல்லாரையும் ஒரு வழியில் இவங்க வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, நாம் தமிழர் கட்சி முன்வச்ச ஆட்சி விரைவில் முன்வச்ச விஷயங்களை கூட ஒரு அச்சரம் பேசறாம ஒரு வார்த்தை பேசறாம ஒரு சொல் பேசறாம அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. விவசாய பட்ஜெட் தனின்றாங்க, திடீர்னு நம்மாழ்வார் ஞாபகம் வருது அவங்களுக்கு, அவர் பேரில் இயற்கை பல்கலைக்கழகம்ன்றாங்க, இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்புன்றாங்க, அப்புறம் தமிழர் வைப்பகம்ங்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் 2016 நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரையில் சொல்லப்பட்டது தான். அதாவது படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டுக்கிற சட்டை வந்து என்னதுன்னு ரஜினி சொல்கிற மாதிரி ஆட்சி திமுக தான், ஆனால் அவங்க ஆட்சி பண்ணுறது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு அப்படிங்கிற மாதிரி. அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவுன்னு சொல்கிறத விட தமிழ் மக்களுக்கான ஆட்சி வரைவு அது சரியாக செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இப்போ நீங்கள் அதை தான் செய்தாகணும். தற்சார்பு பொருளாதாரம்னப்போ நீங்கள் எல்லாம் விசில் அடிச்சுட்டு சிரிச்சிங்க, நக்கல் நையாண்டி பண்ணீங்க. இன்னைக்கு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு வேளாண் துறையில் தமிழர்களை வந்து பயன்படுத்தணும், இளைஞர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ நீங்கள் மாறுமைக்கு வைக்க போகிறீங்களா? நம்மளுக்கு அடிப்படை படித்த தோழர்களே கூட வந்து எப்படி விமர்சனம்? இப்போ சீமான மாறுமைக்கு சொல்ற, அப்போ மாடு ஆடுனாவும் மேய்க்கிற வேலை மட்டும்தான் இருக்குதா? அது சார்ந்து எத்தனை தொழில்கள் இருக்குது? ஏற்றுமதி தொழிலில் இருந்துட்டு, வர்த்தகத்தில் இருந்துட்டு, வேளாண் துறையிலேருந்து, மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு, உன்னுடைய பொருள் வந்து சர்வதேச அளவு கொண்டுட்டு போகிறப்ப அப்போ மார்க்கெட்டிங் படித்து வெளிநாடுகள்லாம் போயிட்டு பேசி என் நாட்டில் இந்த பொருள்லாம் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது நீங்கள் வாங்கிக்கணும்னு பேசுறது படித்தவன் தானே? அப்போ உங்களுக்கு பொறியியல் அதுக்கான ஒரு பெரிய வந்து பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கான பொறியியல் தேவைப்படுறான்ல,
இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிறது எடுத்தோடனே மாடு வைக்க சொல்கிறாங்க சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு அதை எடுத்துக்கிறீங்க, ஏன்னா காந்திய கொள்கையே தற்சார்பு பொருளாதாரம். இது வந்து ஒரு வேளாண் மட்டும் இல்லை, ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் நினச்சிடாதீங்க. இப்போ செல்போன் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தேவைன்னு வந்துருச்சு. இந்த செல்போன் உன்னுடைய மாநிலத்தில் நீ உருவாக்க முடியல, உங்ககிட்ட அந்த அந்த இது கிடையாது, அனுமதி வாங்கி நீங்கள் செய்து உற்பத்தி பண்ணுங்க. இந்தியாவுக்கே சேர்த்து அதுதான் சொல்ல வரேன். இப்போ கார் உற்பத்தி இருக்குது, நீங்கள் வந்து மின்சாரம் கொடுக்குறீங்க, மண்ணை கொடுக்குறீங்க, வந்து காருக்கு தண்ணி செலவாகுது எல்லாம் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற சுற்று பக்கத்தில் இருக்கிற எல்லா நிலத்தடி நீரும் நீ இழுத்து முடிச்சுட்டு போய் மண்ணை நஞ்சாக்கிட்டு போயிடுறீங்க. இங்கே அரசுக்கு என்ன வந்தோம்னா 100 கோடி ரூபா அதில் வரியில் வருது உங்களுக்கு, வசூல் வருது. ஆமாம், ஆனால் மொத்த பணம் ஒன்று டேக்ஸ் மட்டுமே 100 கோடினா அப்போ 8000 கோடி விற்றுருப்பாங்க. அப்போ அந்த பணம் முழுக்க அப்படியே அவன் நாட்டுக்கு போகுது. எங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த காரு கார் நிறுவனம் அவனுக்கு அந்த வெளிநாட்டு காரு எடுத்துகிட்டு போயிடும். சாம்சங் வருது, இன்னும் மற்ற ஃபோன்லாம் வருது, இவன் எல்லாம் அங்கே கொண்டு வருது. உங்களால் இவ்வளோ பெரிய நாட்டில் சொந்தமாக இந்தியாவில் தயாரிக்க முடியாதா? 130 கோடிக்கு மேலே வச்சுருக்கிற இந்த மக்கள் தொகையில் பிரதமர் மோடி அதுக்கான கட்டமைப்பு வந்து ஏன் ஏற்படுத்தலை? எவன் வேணாலும் வாங்க, என் வீட்டில் உட்காந்துக்குங்க, இங்கே ஆக்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து அழுக்கு பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த வாடகை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். இந்த வாடகை ஓடுறதுக்கு எதுக்கு ஒரு நாடுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி அங்கே வருது, அதே தான் மாநிலத்துக்கும் வருது. இது சார்ந்த தொழிலில் நீங்கள் கொண்டுட்டு வாங்க, அதுதான் வைக்கிறீங்க. ஓலா நீங்கள் கொண்டுட்டு வருது, ஓலாவில் வந்துட்டு நான் நிறைய தொழிலாளர்கள் நீங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவை சொல்லுது. அரசே வந்து ஓலா மாதிரி ஒரு இதை சாஃப்ட்வேர் கொண்டுட்டு வரட்டும், ஒரு குறைந்த தொகையில் ஒரு 10 ரூபா ஒரு கட்டணத்தை வச்சுன்னு ஒரு 100 ரூபா ஒரு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை நம்ம வந்து அரசு செய்யலாமே. அவ்வளோ பெரிய அரசு இயந்திரம் உங்கள் அந்த பொறியியல் அந்த இது அந்த இது உங்ககிட்ட இல்லையா, செய்ய முடியாதா? தனியார் வந்து சம்பாதிக்கிறப்ப ஏன் அரசு சம்பாதிக்க கூடாது? கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த மாநிலம் சார்ந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்கன்ற, எல்லாமே நீங்கள் உற்பத்தி பண்ண முடியுமா அதுக்கு வாங்கன்ற. நீ யார் வேணாலும் வா, நீ வந்து எல்லாத்தையும் செய்ய வாரிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னா அப்போ நீங்கள் அரசு எதுக்கு இந்த கேள்வி சீமான் கேட்கக்கூடிய செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தனி நீதிமன்றம், காவல்துறையினருக்கான விடுப்பு கொடுத்துருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தது எப்போ 2016 சொல்லியிருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, சந்தோஷம், வரவேற்கக்கூடியது. என்னன்னா இதை நம்ம நிறைவேற்றாமல் போயிடுச்சுன்னா நாம் தமிழர் கட்சி ஒன்று மேலே வந்துக்கிட்டே இருக்கும், வேற வழியில் அதை எடுத்து அந்த போர்வையை நமக்கு என்னென்னா இப்போ அது எப்படி சொல்றதுனாக்கா எந்த இதை சொல்லிட்டு பேசுகிறாங்களோ அந்த போர்வையை போட்டு நம்மளை மறைச்சிடுறது மக்களை. புரியல, நீ வந்து விழிப்பாடுறா, யோசிக்கிறா, கேள்வி கேள்றா அப்படின்னு சொன்ன ஒரு பெரியார். இப்போ அந்த திராவிடம் அதுதான் சொல்றதுன்னு சொல்ல வராங்க. அதே அந்த திராவிடம் இந்த கருப்பு போர்வை எடுத்து மக்கள்கிட்ட போட்டு சிந்திக்க கூடாது. நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும், உனக்கு 1000 ரூபா அந்த பக்கம் கொடுப்பேன், 4000 ரூபா நிவாரணம் கொடுப்பேன், டாஸ்மாக் திறந்து வச்சு வாசல் வழி எல்லாத்தையும் நான் உரிவிப்பேன். அப்படிதான் அவங்களுடைய கொள்கை போயிட்டு இப்போ தற்சார்பு நிதி நெருக்கடி அதை சமப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு நான் தமிழர் கட்சி வரைவு சொன்னதில் நீங்க சொல்லவே இல்லை. ரெவன்யூ எங்கிருந்து வரணும் அப்படின்றது அது முக்கியம், புரியுதுல உங்களுக்கு? அப்போ நீங்க இதெல்லாம் யார் அப்படின்றப்ப அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவு அது என்னன்னா அது கட்சியினுடைய வரைவு இல்லை, மக்களுக்கான வரைவு. அதை சிந்திச்சு அவங்க எழுதியிருக்கிறார், சீமான் கொண்டுட்டு வந்திருக்கிறார் அங்க வந்து அதில் எடுத்து நிறைய அவங்க செய்யறாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் முழுக்க அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தினாலும் நல்லா இருக்கும், புரியுது இல்லை உங்களுக்கு? அதுதான் வந்து ஒரு மக்களுக்கான அரசியலாக இருக்கும். ஆனால் அப்படி வந்து சிலது மட்டும் செய்துட்டு பெரும்பான்மையான விஷயங்களை வந்துட்டு பழைய மாதிரியே தான் அவங்க செய்வாங்கிறது தான் யதார்த்தம். அது கடந்த காலங்க அவங்களுடைய வரலாறுலாம் அப்படி தான் இருக்குது. அது நீட்சியாக ஒரு கேள்வி, ஏன்னா இவங்க வந்து எப்போதுமே வந்து முன்னுக்கு பின்னும் முரணாக தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம திமுகவில் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2016 தேர்தல் நேரத்தில் சன் டிவி தொலைக்காட்சியில் வந்து இப்போ இன்றைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தர், உங்கள் கட்சியில் வாரிசு அரசியல் ஜாஸ்தி, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, அடுத்து உங்கள் மகன் ஒரு வரான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிற பதில், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என் காலத்திற்கு பிறகு என் மகனோ மருமகனோ மகளோ யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சராக்குவதற்கு பிரம்ம பிரயத்தனம் நடக்குது. அந்த சட்டமன்றமே பார்த்தீங்கன்னா உதயநிதி புகழ்பாடு மன்றம்ங்கிற மாதிரி ஆகிடுது. லைனில் நின்று வரிசை கட்டி வணக்கம் சொல்கிறது, அப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் நாசர் ஆவடி நாசர் எம்எல்ஏ அவர் எழுந்து கவிதை பாடுறது, இதெல்லாமும் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் இந்த அவலங்கள்லாம் நம்ம பார்த்தது தான். அந்த மாதிரி ரொம்ப வேகமாக அவரை வந்து அடுத்த முதல்வருங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. திமுக அப்படின்றது அடிமட்ட தொண்டனுக்கான ஒரு கட்சியாகவே இல்லை. கேட்டால் எங்கள் உட்கட்சி விவகாரம்பாங்க, அது பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குடும்பம் மட்டுமே ஏன் தொடர்ச்சியாக இப்படி வந்துட்டே இருக்கு? வாரிசு அரசியலை வெளியே வந்து விமர்சிக்கிற இவர்கள் தங்களுடைய கட்சியில் மட்டும் அதை ஏன் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக கடந்து போகிறாங்க? இல்லை, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாரிசு அரசியல்ன்றது எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட கொண்டுட்டு வராங்க, திமுகவும் அதுக்கு விதிவிலக்கல். இதே உதயநிதி வந்துட்டு அரசியல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக நானும் அரசியலில் வந்துட முடியுமா அப்படின்னா அவரும் பேசியிருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்துட்டு இந்த பதவி சுகம் இருக்குது இல்லை, அது வந்து எதுவுமே தெரியாது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலன்னு எங்களை வந்து சாட்டியால் அடிங்க அப்படின்னு சொன்ன தலைவர்களாக நானும் என் மகனும் என் குடும்பத்தாரோ
அரசியலுக்குள்ள ஒருபோதும் வரமாட்டோம், அப்படி வர மாதிரி இருந்தா என்ன சந்தியில நிறுத்தி நீங்க சாட்டையால் அடிங்கன்னு ஐயா ராமதாஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நீக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். இவங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அவர் வந்து சொன்னாரு விட்டாரு அதோட சரி, ஆனா இது அது கூட இல்லை. எடுத்த உடனே நான் வந்து அப்படிதான் சொல்லுவேன், புகழாதீங்கன்னு சொல்லுவேன், ஆனால் என் மகனை எல்லாரும் போகணும்னு நான் பார்த்து ரசித்து உட்காந்துருக்கேன். இல்லையே நடவடிக்கையெல்லாம் எடுப்போன்னு சொல்லி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த மாதிரி இதுக்கு பாடி தான் உங்களுக்கு கடுமையான நடவடிக்கை. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெயலலிதா காலில் விழுற மாதிரி ஒன்றும் விழல, அவ்வளோதான். போய் அங்கே தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. அது வந்து ஏதோ தேவஸ்தானம் மாதிரி அங்கே போய் தொட்டு தொட்டு கும்பிட்டு போய் உரையாற்றுக்கிறார்கள். இது என்ன உங்களுக்கு வந்து கட்சி உன்னுடைய விஷயம் விசுவாசம் அது வந்து நீங்கள் அறிவாளித்துக்குள்ளே வச்சுக்கணும், சட்டமன்றத்துக்குள்ளே. இதை தான் நீங்கள் வந்து ஜெயலலிதா வந்து அதிமுக விமர்சித்தீங்க, பார்க்குற இடத்துலலாம் விழுந்துட்டு இருக்கிறானுங்க அடிமைகள்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி இருக்குது, அது ஒன்று. அடுத்தது வந்து இது வந்து மன்னராட்சி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் வந்துட்டு மன்னர் வந்து அவர் இளவரசர் வந்து உதயநிதி இவர்கள்லாம் குட்டி ஜமீன்தார்கள்லாம் ஏற்கனவே ஜமீன்தாரிகளுடைய கட்சி திமுக அப்படின்னு எழுதியிருந்தோம், கடுமையான விமர்சனங்கள் வந்தது. ஆனால் நான் சொல்லியிருந்த அந்த காரணங்களுக்கு ஒரு விளக்கத்தை கூட இது வரைக்கும் சொல்ல முடியல. 35 வருஷமாக 30 வருஷமாக துரைமுருகனையே தான் மாவட்ட செயலாளராக இருப்பார், ஏவா வேலையாக தான் இருப்பார், நேருவே தான் இருப்பார். அடுத்த அவங்க சமூகத்தையே கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட மாட்டாங்க, அடுத்த தலைமுறை வரட்டுன்னு விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எப்போ ஆட்சியில் வந்தாலும் இவர்கள் மட்டுமே தான் அமைச்சர், புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதில்ல? அப்போ அந்த மாவட்ட செயலாளர் நீங்களே இருந்துட்டீங்கன்னா 30 வருஷமாக, அப்போ நீங்கள் வந்து குட்டி ஜமீன்தாராக மாறி இருக்கீங்களா இல்லையா? குட்டி ஜமீன்தார்னு சொன்ன கூட தப்பு, பெருஞ்சமீன்தார்களும் அவங்க தான். என்ன அங்கே சமூக நீதி நீ எப்படி பரவாயில்ல எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும்? அதிகாரத்தை ஒரே இடத்துல நீங்களே ஒரே குடும்பத்தில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, உனக்கு பிறகு உன்னுடைய மகன் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு, அவர்கிட்ட அந்த மாவட்டம் போயிடும். அப்புறம் என்ன இதில் வந்துட்டு பெரும் மன்னருக்கு மத்தியில் கீழே வந்து குறுநில மன்னர்கள் எப்படி வந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு திமுக மாறிட்டு இருக்குது. நான் சொல்ல வரேன், நான் சொல்கிற காரணம் ஒரு பெரிய பட்டியல் வந்து நான் தரேன். நான் சும்மா விமர்சிக்கணும்ன்றதுக்காக திமுக நான் விமர்சிக்கிறேன். பல நல்ல காரியங்கள் வந்து செய்திருக்கு. நேற்று வந்து அயோத்திதாச பண்டிதனுடைய மணி மண்டபத்தை வந்து என்பது சொல்லியிருக்கிற விஷயம் வரவேற்கக்கூடியது, அதை நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் செய்கிற இடம் தேர்வு செய்தது தான் விமர்சனத்துக்காக. அவர் இத்தனை ஆண்டுகளாக ஏன் அந்த எண்ணம் வரல அப்படின்னு கேட்ட விமர்சனமும் வந்து இருக்குது. அது வேறு விஷயம். இன்றைக்கி தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் பண்ணால் ஓகே வரவேற்கிறோம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து நிறைய காவலர்களுக்கான விடுப்பு வந்து நிறைய ஸ்கீம் வந்து கொண்டு சிலதெல்லாம் செய்திருக்கீங்கன்னா இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் உங்களுடைய கட்சி ஜனநாயகத்துக்கான கட்சி அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்ம வந்து சொல்ல முடியுங்களா? இல்லை இல்லை, நாங்கள் எல்லாமே வந்துட்டு செயற்குழு பொதுக்குழுலாம் கூடி தான் முடிவு எடுப்போம்னா செயற்குழு பொதுக்குழு எப்படி அதிகாரத்தை ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்கிறதுக்கு அனுமதிக்குது நீண்ட நீடிய காலமாக? அதுதான் கேள்வி. அப்ப அது வந்து ஜனநாயகத்துக்கு உண்டான ஒரு கட்சியா? நீங்க இடதுசாரிகளுக்கு ஒத்த கட்சி தான் நாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அது இனி எப்படி பரம்பரை பரம்பரையாகவோ ஒருத்தர் வந்து அந்த ஊரில் ஜமீன்தார் இருப்பார், பரம்பரை பரம்பரையாக நீங்கள் அதே மாதிரி தானே கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மாவட்ட அளவில் இருந்து இங்கேருந்து சென்னை வரைக்கும் நீங்கள் வரைக்கும் தலைமை வரைக்கும் அதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் என்ன உங்களுக்கு வந்துட்டு ஜனநாயகம் இருக்கிற அமைச்சர்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது அன்பில் பொய்யா மொழியுடைய மகன் மகேஷன் பில் மொய்யா மொழி, டிஆர் பாலுவுடைய மகன் டிஆர் பி ராஜா. ஆமாம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக மூணாவது தலைமுறையும் உண்டாயிடுச்சு. என்னப்பா உதயநிதிக்கு அடுத்தது இன்பநீதிக்கான செட்டுலாம் போய் உருவாக்கி வச்சு அமைச்சர்கள் பேரங்களை வந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து அடுத்த தலைமுறை வரணும் இல்லை, அது விட்டுடக்கூடாது இல்லை. ஏன்னா இது வந்து பெரிய மன்னராட்சியுடைய வழி வந்தவர்கள் இல்லை அவங்கெல்லாம். அப்போ தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு அவர் தாத்தா இருந்தார் மந்திரியா, பையன் இருந்தார் பேரனும் வரணும். அவங்க தாண்டி யாரும் மாவட்ட செயலாளராக வந்துடக்கூடாது, மந்திரியாக வந்துடக்கூடாது. இதுதான் வந்துட்டு திராவிடத்தினுடைய அடிப்படை சித்தாந்த கொள்கை. அப்போ திமுகவுடைய அடிமட்ட தொண்டன்ங்கிறது கடைசி வரைக்கும் அவன் போஸ்டர் ஓட்டினான்னா அவன் பிள்ளையும் போஸ்டர் ஓட்டணும், அவன் பேரனும் போஸ்டர் ஓட்டணும், கடைசி வரைக்கும் போஸ்டர் ஒட்டிட்டு வாழ்க ஒழிக கோஷம் போட்டுக்கிட்டு தளபதி வந்தாருன்னா வந்து இந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கை போகுமா? ஏன் அடிமட்ட தொண்டனுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்றேன். இல்லை என்ன கிடைச்சது உங்களுக்கு சொல்லுப்போ. எம்ஜிஆர் கிட்ட சில விஷயங்கள் இருந்தது. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்ததுல வந்து அவர் உடைச்சாரு. அவர் யாரை நிறுத்துறாரோ அவன் ஜெயிப்பான். வறுமையில் இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சாதாரணமா ஒருத்தரை கொண்டுட்டு வந்து ஜெயிப்பார். ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு எம்ஜிஆர். என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு என்ன செலவு பண்ணுன்னு கேட்டா, தலைவரை என் டீ கடையில் உன் படம் மாட்டி வச்சிருக்கிறான் தான் என் சொத்துன்றாங்க. புரியுதுல உங்களுக்கு? சிரிச்சுட்டு வெள்ளூர் பக்கத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிரிச்சுட்டு, நீ தான்ப்பா சட்டமன்ற உறுப்பினர், அவனை தான் போட்டிருக்கிறேன் வேட்பாளர், நீ ஜெயிக்கிற உன் தொகுதிக்கு நான் வரேன் பிரச்சாரம் பண்ணுறேன் நீ போன்னு அப்படிங்கப்பா ஜெயிச்சு மந்திரியாக வந்தார். சட்டமன்ற சாதாரண தொண்டர் அதிமுகவில் அந்த மாதிரி நடந்திருக்கு. திடீர்னு கூப்பிட்டுன்னு வந்து நாலு வேஸ்ட்டு நாலு சட்டை எடுத்து கொடுத்து அம்மா அவங்களை கூப்பிட்றாங்கன்னா வருவான் காலில் விடுவான், அதோட சரி மந்திரி வாங்கிட்டு போகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், அப்புறம் மந்திரியாகவும் ஆகியிருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பரம்பரை பரம்பரையாக ஜமீன்தார்கள்லாம் கிடையாது, பரம்பரை பரம்பரையாக மாவட்ட செயலர் கிடையாது. எவன் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் வந்து கும்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே வந்து எதுவுமே இல்லை. வாரிசுங்கள் இவங்களும் ஜமீன்தாராக தான் வந்து போகிறாங்க. யார் இங்கே இருக்கிற நம்ம திமுக அங்கே பார்த்தோன்னா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா மாமன்னருடைய வாரிசுக்கு வந்துட்டு
இங்க இருக்கக்கூடிய குட்டி மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அப்ப அது முறை சேனு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த பரம்பரை வந்து அப்படி வந்து என்ன தெரியல நமக்கு. ஐயா, இறுதியா இறுதியா கேள்வி, தமிழ்நாட்டில் வாழ்ந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் பெரியவங்க அவங்க பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி அடையாளத்தை வந்து நாங்கள் வந்து சாதி பெயரை வந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சில வாரங்கள் முன்னாடி அறிவிப்பு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஊவே சா முதல்ல வந்து இது பண்ணது வந்து ஊவே சாமிநாத ஐயர், ஐயருங்கிற பேரை தூக்கிட்டு ஊவே சாமிநாதன். ஆனால் பின்னாடியே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கலாகுது. அப்போ வந்து நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, மாண்புமிகு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு பரிசு அப்படிங்கிறாரு. அப்போ ரெட்டிங்கிறது ஜாதி பேர் இல்லையாங்க? தெரியல, அது அவங்க ஒரு வேளை வந்துட்டு எங்கேயாவது படித்து வாங்கின பட்டம்னு வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இதுதான் அவங்க யாரு, இதுதான் அந்த திராவணம் சொல்லி அரசியல் பண்ணுறது, இதுதான் அது. என்னென்னா அவங்க வந்து எப்பவுமே அப்படி தான் மக்கள் வந்துட்டு ஏதோ முட்டாளாக தான் இருக்கிறாங்க, நம்ம தான் அறிவாளியாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாதி ஒழிப்பு, இந்த பேரில் இருக்க சாதி ஒழிச்சுட்டு அது இல்லை சாதி. வடக்கை எல்லாமே வந்துட்டு அவங்க எல்லாமே சாதியை பார்த்தோன்னே இவன் சாதி அப்படின்னு பார்த்துன்னு தான் இருக்கிறேன். வடக்கில் வர யாருக்குமே சாதி பேர் இல்லாமல் இல்லை. பிரணாப் முகர்ஜி, நீங்கள் வந்து திமுகவினுடைய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க? முகர்ஜி முகர்ஜி தான் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி வெங்கையா அவங்களை வந்துட்டு மிஸ்டர் வெங்கையா அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டுருக்கீங்களா? நாயுடுஜி. ஆமாம், அதுதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கேள்விப்படுற தகவல், அப்படிதான் நீங்கள் கூப்பிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து வந்த எத்தனை பேர் இங்கே வந்துட்டு பேர் பண்ணிங்க, எல்லாம் சாதி இல்லாமல் அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே பிரச்சனை அது இல்லை, சாதி பேரில் நீங்கள் பேரில் இருக்க சாதியை நீக்கிட்டு சாதியெல்லாம் நீக்கிட்டுன்னு சொல்கிறதுலாம் வந்து ஏமாத்து வேலை. அது இருந்துகிட்டு இருக்கணும். இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லைன்றதை நீங்கள் கட்டமைச்சிருக்கணும். 50 வருஷமாக தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்கிறோம் அவன் இல்லைடாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கோயில் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்தது, இந்த வந்து வானசாஸ்திரம்னு அவங்ககிட்ட தான் இருக்கா, ஒரு அறிவு சமூகம் அப்படின்னு நீ 50 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருந்த பதிலுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி இருந்தார்கள் நாங்கள் தான் வந்து செய்தோம், தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி இருந்தார்கள் நாங்கள் தான் செய்தோம். ஏண்டாம அப்படி இருந்தா அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இல்லை உங்களுக்கு, 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான பாகுபாடு இல்லை. அவன் பெரிய அளவில் தான் இருந்தான். திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்தான், அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடுங்கினா, அதிகாரத்தை பிடுங்கினா, நிலங்களை பிடுங்கினா, ஒன்றும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டவனா வச்சான். இதை பற்றி நீ பேசியிருக்கணுமா இல்லையா? அது அறிவு சமூகம் அப்படின்னு நீ ஏன் 3 வருஷமாக நீ பிரச்சாரம் பண்ணலை? வந்து பண்ணி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து நாம் தமிழ் கட்சி, இன்னும் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய பே மணிரசன் ஐயா பேசுகிறாரு, இயக்குநர் மு கலைஞ்சியம் பேசிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை நீ 50 வருஷமாக நீ பேசியிருக்க, சாதியை வந்து நீங்கள் ஒழிச்சிடணும்னா அதான் சும்மா கனவு, அது நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அது இருந்துட்டு போட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சாதி வெறியனா இருக்காதரா அப்படின்னா இருந்தாக்கா சட்ட நடவடிக்கைகள் என்ன? இதே சம காலகட்டத்தில் ஈழத்தில் நீங்களும் இந்த காலகட்டத்தில் தான் பேசுகிறீங்க சாதி ஒழிப்புன்னு. இங்கே இருக்கிற தோழர்களும் அங்கே இருக்கிற எல்லாமே நல்லா ஒன்றா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அங்கே அந்த பேச்சு வரலையே, அந்த இயக்கம் தலையெடுத்த உடனே பேச்சு வரலையே. கடைசி வரைக்கும் அது வந்து எல்லா சமூகமும் ஒன்றா சேர்ந்து தமிழன் அங்கே சாதி வந்து ஒழிச்சிட்டனாங்கன்னு யாரும் பேசலையே. அவன் சாதி பேர் இருந்துகிட்டு இருந்தான், ஆனால் ஒன்றா தமிழன் நிற்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தானே, இங்கே ஏன் அவங்களால முடியாமல் போச்சு? அதை விட அது இங்கே அங்கே வந்து நீங்கள் சொல்லலாம், அதை துப்பாக்கி ஆயுத பயம், அதை விட அதிகாரம்ன்றது இன்னும் பவர்ஃபுல் இல்லை. உங்களுடைய சட்டம் சரியாக இருந்தால் நீங்கள் இதை சரியாக செய்திருக்கலாம் இல்லை. இந்த பக்கம் வந்துட்டு சாதி சண்டை வந்த உடனே அந்த அதிகாரிக்கான காரணமான அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னால் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் சார்ந்த சமூகம் வந்து கொந்தளித்து விடும் சொன்னவர் ஐயா கலைஞர். அப்போ எங்கேருந்து வருது? சாதியை பார்த்து தான் நீங்கள் வந்து வேட்பாளரை நிறுத்துறீங்க, சீட்டை கொடுக்குறீங்க, புரியுதுல உங்களுக்கு? அப்புறம் எங்க சாதி ஒழிஞ்சது உங்களுக்கு? ஆனா ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் வந்து சாதி, இப்ப சாதியை தாண்டி அப்பாற்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா சுபவி ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்றாரு, தமிழ் தேசியம் என்று சொல்லும் போதே சாதி வந்து விடுகிறது, பார்ப்பனியம் வந்து விடுகிறது, இந்துத்துவம் வந்து விடுகிறது, திராவிடம் என்று சொன்னால்தான் அது சமூக நீதிக்கான மேடை, சமூக நீதி என்பது நிலைநாட்டுவதே திராவிடத்தில் தான் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு. பொது உடைமை இருக்குது, பொது உடைமை இருக்குதுன்றாரு. ஆமா, அப்போ அதை எப்படி ஐயா ஐயா சுபவீர பண்ணியிருந்தால ரொம்ப மரியாதை. இந்த தமிழ் தேசியம்லாம் அவர் தான் பேசுனது, நாங்கள் கேட்டுக்கிட்டோம். இன்னைக்கு நேர் எதிராக வந்து இருக்கிறாரு, சரி பேசிட்டோம், ஏதோ வந்து அவருக்கு தேவையா தேவையில்லையா, ஏதாவது இன்னைக்கு ஆஸ்தான குருவாக அங்கே இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறாரு. தமிழ் தேசியம்னா சாதியம் இருக்கும் சரி, திராவிடம்னா இருக்காதா? சாதி பார்க்காம நீங்கள் மாவட்ட செயலாளர் போட்டிருக்குன்னு சொல்லுங்கள், சாதியை பார்க்காம நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் சீட்டு கொடுத்தோன்னு சொல்லுங்கள், சாதியை பார்க்காம ஒரு மாற்று சமூகம் உன்னுடைய தொகுதியில் இந்த சாதி அதிகமாக இருக்குது அதனால் இந்த தான் வேட்பாளர் நீங்கள் இது வரைக்கும் நிறுத்தாமல் இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள், மாற்றி போட்டிருக்கிறதா எங்கன்னா ஒரு உதாரணம் நீங்கள் காட்டுங்க. எப்படி சாதி திராவிடத்தில் சாதி இல்லையா? சாதி இல்லாமல் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்களா? உங்கள் நீங்கள் 5 முறை வந்துட்டு போயிட்டீங்க, 6 முறை இருந்துட்டு இருக்கிறீங்க சார், குறிஞ்சாங்குளம் இன்னைக்கு வந்து அந்த கோயில் கட்ட முடியாமல் இருக்குது. அப்போ நீ சாதி இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து திராவிடம் பொது அப்படி பொது உடம்பு பூத்து குலுங்குகிறது
அப்படின்னு ஐயா வீரமணி ஐயா சுப்பிரமணியன் சொல்றாரு. இங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு, இங்க வந்து அந்த கோயிலை எடுத்து நீங்க கட்டுங்களேன், கவர்மெண்ட் தானே, இங்க எல்லாமே இல்லை, ஒரு பொது சமூகமா நம்ம இருக்கும், நம்ம எல்லாம் திராவிடர்கள், அங்க இது வரைக்கும் நீங்க ஏன் பதுங்குறீங்க, எத்தனை இடத்துல நீங்க பின்வாங்கியிருக்கீங்க, எங்க உங்களுக்கு சாதி இல்லாமல் நீங்க எந்த யாருக்கு சாதியை பார்க்காம நீங்க இது வரைக்கும் என்ன செய்திருக்கீங்க அதை சொல்லு. திராவிடத்திலையும் சாதி பேசிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன கேட்டால் இல்லை இல்லை, நாங்கள் பட்டியல் பிரிவு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஆ ராசாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். திருமாவளவன் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு ஐயா, அவர் சுப வீரமணியன் தான் சொல்கிறாரு, திருமாவளவன் அவருடைய குரல் தலித்தினுடைய குரல் பாராளுமன்றத்தில் அந்த மக்கள் சார்பாக ஒழிக்க வேண்டும். ஏன் அப்போ நீங்கள்லாம் ஜெயிச்சு போனால் ஓ சாதி குரல் ஒழிக்காதாங்க, திருமாவளவன் போனால் மட்டும் தலித்தோட குரல் ஒழிச்சிருக்குதா உங்களுக்கு? திருமாவளவன் இதுவரைக்கும் தமிழர்கள் சம்பந்தமாக தானே பேசியிருக்கிறார் பார்லிமெண்ட்டில், அவருடைய முதல் பேச்சே பாராளுமன்றத்தில் வந்துட்டு இனப்படுகொலைக்கு எதிராக தானே பேசுகிறாரு. அதுக்கு பிற்பாடு பல முறை இப்போ கூட வந்து ஒரு இதில் வந்து கொடுக்குறாரு, பிற்பட்டப்பட்ட சமூகத்தில் வந்து இந்தந்த சாதிகள் எல்லாமே விடுபட்டிருக்குது மத்திய எம்பிசி லிஸ்ட்டில் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாரு. திருமாவளவன் தானே வச்சாரு, அப்போ திருமாவளவன் போனால் மட்டும் தலித்தோட குரல் அங்கே ஒழிக்கணும், அப்போ நீங்கள் போனால் உங்கள் சாதி பெற சொல்லி உங்கள் சாதி குரல் ஒழிக்கணும்னு பேசுனா நீங்கள் எந்த அளவுக்கு வலி உங்களுக்கு இருக்கும்? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் திருமாவளவனை பொது தலைவராக பார்க்க முடியல, இந்த சிந்தனை உனக்கு ரத்தத்தில் கலந்துருக்குதா இல்லையா, அந்த கேள்வி தான் நான் வைக்கிறேன். புரியுது. என்ன நீங்கள் வந்து படிச்சுட்டு பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு நேர்மை இருக்கணும் பேசுகிறதுல வந்து. இது வந்து தமிழ் தேசியம் பேசினாங்க, தமிழ் தேசியத்தை இப்படி பேசி 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 தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் வந்தோன்னா மேலே சேத்த வாரி அடித்து அப்படியே பூசி ஒன்றும் இல்லாமல் நீர் உரம் ஆக்கிட்டு ஒன்றுமே இல்லாத திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு இதுதான் எல்லாமே பெரிய சனாதானம் இல்லாமல், என்ன சனாதானம், இத்தனை ஆண்டுகளாக இந்த சனாதானம் ஒன்று உங்ககிட்ட இருந்துட்டு தானே இருக்குது, எதை நீங்கள் ஒழிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். கோயில் கூடாதுன்னு நிறைய பெரியாது, கோயிலுக்கே நாங்கள் தான் வந்து மண்டகப்படி செய்துட்டு இருக்கிறோம், நீங்களே இப்போ கதறீங்க. சரி, எந்த கொள்கையில் பெரியார் நீங்கள் பெரியாருடைய கொள்கையை ஒன்றாவது நாங்கள் நிறைவேற்றி வைத்திருக்கிறோம். இதில் வந்து ஒன்று சொல்லணும்னா, பெரியாருடைய அவருடைய வாயில் வந்த வார்த்தை அவர் எழுதுனது, இந்த கண்ணீர் துளி பசங்களை நம்பாதீங்க, நாசமாக போயிடும் நாடுன்னு. யார? திமுக. அதை வந்து ஒத்துக்கிறீங்களா? பெரியார் சொன்னதெல்லாம் ஒத்துக்கணும்னா நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, அது பிற்பாடு வந்துட்டு அவரே வந்துட்டு திமுகவை பாராட்டி மாறிட்டார். என்னென்னலாம் பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியும், உங்கள் சாதகம் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. சாதகம் இல்லாதெல்லாம் இதெல்லாம் பேசுனா வந்து அவங்க மேலே வந்து ஒரு மாதிரி சேர்த்து வாரி பூசுறது, ஒரு மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறது, வேறு மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி தனிமைப்படுத்துறது. தமிழ் தேசியத்திலேருந்து வந்த தலைவர்கள் எல்லாருமே ஓட்டு அரசியல் இல்லாமல் இயக்க ரீதியாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கூட அந்த ஓட்டு அரசியல் இல்லாமல் இயக்க ரீதியாக பேசுகிறப்ப கூட இந்த திராவிடத்தை கடுமையாக விமர்சிக்கிறாங்க தெரிஞ்சோன்னா அவங்க மேலே எதனா பழியை போட்டு அனுப்பிச்சிருது. புரியுதல் உங்களுக்கு? அதுக்கும் அப்படி தேர்தல் அரசியலுக்கு வந்தால் ஆமாம், இப்போ தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்காக காரணம் தான் சீமான் மேலே இவ்வளோ எடுத்து அடிக்கிறது. நீங்களாம் ஏதோ புனிதர்களை அவர் பேசுனதில் வந்து நான் நியாயப்படுத்தலை. புரியுதல் உங்களுக்கு? ஆனால் ஏதோ நீங்கள் ஏதோ இப்போ பெருசாக அதுக்கு நேர் எதிராக நீங்கள் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து தப்பானவங்க மாதிரி நீங்கள் ஒரு புனிதர் வேஷம் போடுறீங்கல்ல. அதனால பாலியல் குற்றச்சாட்டு அவர் சரி, உங்க கட்சியில் பாலியல் குற்றச்சாட்டு நடந்து ஊரெல்லாம் தெரிஞ்சு அவரை நீங்கள் திரும்ப வேட்பாளரை நிறுத்தி அதிகப்படியான வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு அப்புறம் வேணாம் அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கு. இவ்வளவு நடந்திருக்குது உங்க கட்சியில். அப்புறம் நீ என்ன வந்து நீ பாலியல் சுரண்டலுக்கு எதிராக பெண் பாதிக்கப்படுறதுக்கு எதிராக நீங்கள் என்ன முன்னாடி வந்திருக்கீங்க? எல்லாமே இரட்டை நிலைப்பாடு, எல்லாத்துலேயுமே பிழைப்பு வரும். அதுக்கு எதிராக வந்து அவர் கொள்கையை சொல்கிறது எதனா கேட்டால் பெரியார் என்ற ஒரு பெரிய பெரிய ஆயுதத்தை வந்து எடுத்து முன்னாடி போட்டு வந்து இதுதான் நமக்கு பாதுகாப்பானது. இந்த சீட்டு கட்டி வித்த காட்டுறவன் இருப்பான், சீட்டு கட்டியிருக்கிறேன் நான், சீட்டு கட்டியிருக்கிறேன் கையில் புரியுதில்ல அப்படின்னு சொல்லுவது, வித்த காமிச்சு நீ ஏமாத்திட்டே இருப்பான், அவனை கண்டா அவன் அவன் சீட்டு ஏதோ கட்டிங்கிறான்டா அது பிரச்சனை ஆகும்ன்ற மாதிரி தூரத்துலேயே நிற்பான். அந்த மாதிரி நீங்கள் பெரியார் என்ற பொது தொகுதியில் திமுக நிக்க வச்சது அதிக பெரும்பான்மையை செய்ய ஒரு பேருக்கு ஒன்று செய்திருப்பாங்க கண்டிஸ்டி மாதிரி. அதை நான் சொல்றேன், சொல்லி காட்டிட்டு அரசியல் நடத்துறதுலேயே ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வரைக்கும் எத்தனை முறை செய்திருக்கீங்க, என்ன நீங்கள் இது வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க? நீங்கள் இந்த ரிசர்வ் தொகுதின்னு இருக்குது, அதோடு தான் அவங்க நிற்கணும். அமைச்சராக வந்துட்டார்னா அந்த சமூகத்தை சேர்ந்தாலும் ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு நெத்தில் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி அப்படின்றது. ஏன் அந்த சமூகத்தை சேர்ந்த அறிவியல் சிறந்தவர்கள் இல்லையா? அவங்க பொதுப்பணித்துறை, நிதியமைச்சர் துறையை கூட, கல்வித்துறையை கூட. அப்போ என்ன நீங்கள் வந்து சாதி வந்து இங்கே சாதி தமிழ் தேசியத்தில் இருக்கிறது திராவிடத்தில் அது இல்லை, ஒரு மந்திரி பதவியை கௌரவம் அவனால் கொடுக்க முடியல, நீங்கள் வந்து சாதியை ஒழிச்சுன்னு பேசுறது வெக்கமா இல்லை?
வாங்கினது முழுக்க அட்டவணை பிரிவு மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு பதவியும் கிடையாது. திமுக முதன் முதல் சென்னை மாநகராட்சி வெற்றியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் இட்டது அன்னைக்கு இருந்த சென்னை பெரும்பான்மையான மக்கள் இந்த அட்டவணை பிரிவு மக்கள் தான். புரியுதுல உங்களுக்கு? இவங்க கிட்டதான் இருந்தது இந்த கட்சியினுடைய பலம். அன்னைக்கு இவங்க கிட்டதான் இருந்தது. இவங்க தான் முத முத சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை திமுக கொடுக்குறாங்க. 70 வார்டு ஜெயிச்சு இவங்க வந்து மேயராக வராங்க. அடுத்தது வந்து ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போம்னு பேசுகிறாங்க. அந்த வெற்றி 67 நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த சமூக மக்கள். இந்த வெற்றி இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். இவர் போயிட்டு சென்னை மாநகராட்சியில் உழைச்சிட்டு வந்து மோதிரம் போட்டுட்டு இவர் ஏதோ உழைச்சி அண்ணா அவருக்கு வந்து இவரு தான் வெற்றிக்கு காரணம்னு ஒரு வரலாற்று திருப்பு இருக்குல்ல, இந்த யுனெஸ்கோ வரலாறு. ஆனால் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் கே முனுசாமி கே சாமிங்கிறவர் தான் மாவட்ட செயலாளர், ஒரு அட்டவணை பிரிவு அவர். அந்த தேதியில் சென்னைக்குள்ளார இன்னைக்கு 11 மாவட்டங்களா இருக்குது, சரியா தெரியல. அன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் தான் திமுகவுக்கு. இவ்வளவுக்கும் சேர்ந்து புரிதல் உங்களுக்கு. 70 கிளைக்கழக செயலாளர்கள், 70 வட்ட செயலாளர்கள், மன்னிக்கணும், 70 வட்ட செயலாளர்கள், 70 பேர்கிட்ட, 72 பேர்கிட்ட பட்டியல் சமூகம் தான் இருந்திருக்காங்க திமுக சென்னைக்குள்ளார. அப்ப அந்த வெற்றி அவர்கள் கொடுத்த வெற்றியா நீ காமிச்சிருக்கணுமா இல்லையா? எங்க போறாங்க? கே கே சாமி அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த சின்னம் வந்து அதே அவங்க தான் கொடுத்தாங்க. உதயசூரியன் உன்னுடைய திராவிட கழகம்ன்றதை முத முத ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தான் ஒருத்தர் வச்சிருந்து கொடுக்குறாரு உங்களுக்கு. அவர் தான் முதல்ல அதை வச்சிருந்தாரு. திராவிடன்ற வார்த்தையை உனக்கு அயோத்தி தச பண்டிட் தான் போட்டார் நீங்களே சொல்றீங்க. நீ அந்த சமூகத்துக்கு என்ன திருப்பி செய்த? நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு எதனா ஒன்று நோண்டி எடுத்துட்டு வருவீங்க. நீ அதிகாரம் மிக்க பதவியில் நீ என்ன கொடுத்து உட்கார வச்சிருக்க சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. என்ன கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் கேட்டால்? கலைஞர் இதை செய்தார், நாங்கள் தான் முதன் முதலாக இது ஒன்று செய்தோம். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து போத்து மணி கட்டிட்டு உருட்டிக்கிட்டே போயிருந்தது. இதுதான் இது வரைக்கும் செய்திருக்காங்க. ஆக சாதி ஒழிப்பு தமிழ் தேசியத்தில் இருக்கவங்க இப்படி இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் வந்து சாதி பேசலாம், ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடாதான் சொன்னாரா இல்லையா சீமா? கண்டிப்பாக. நான் இவரை தான் நிறுத்து வந்த தொகுதியில் நீ ஓட்டு போறேன்னா என் கூட வா தம்பியா, இல்லைன்னா நீ போயிட்டேறான்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டாரா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. பொது தொகுதியில் நீங்க சொன்னாரு நிறுத்தி வைப்போம் பொது தொகுதியில், நீ எனக்கு தம்பியா வா தமிழனா வந்தா ஓட்டு போடு, செய்தாரா இல்லையா? கண்டிப்பா. நேற்று முளைச்ச மழையில முளைச்ச காலான்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறப்ப உனக்கு ஒரு பெரிய கொள்கை இருக்கு, பெரிய பேஸ் இருக்கு, அடிமட்டம் இருக்கு, பெரிய நிக்கிறதுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன செய்திருக்கணும் சொல்லுங்க? எத்தனை 19 தொகுதியில என்னவோ பொது தொகுதியில வந்துட்டு தாழ்த்தப்பட்ட பட்டியல் பிரிவை வந்து சேர்த்து நிக்க வச்சிருக்கிறாங்க. பெண்கள் சரிபாதி கொடுத்தது வேற விஷயம்னு வச்சுங்க. அது அவர் உடனே பேசுறது நக்கலா சீமானுக்கு நான் சும்மா ஜெயிக்குதோ இல்லையோ கொடுத்துடலாம். அப்ப ஜெயிக்குது கொள்கை எங்க போச்சு? பெண் உரிமை புரியுதுல உங்களுக்கு? ஜெயிக்கல அதனால அவர் கொடுப்பாரு. அவருக்கு என்னப்பா அவரு ஜெயிக்கிறாரா? அதெல்லாம் வந்து ஒரு அப்ப ஜெயிக்குது வெற்றி பெறுதுன்னு தெரிஞ்சு நீ அந்த பெண்களுக்கு சரிபாதி கொடுக்கறப்பதான நீ பெண் உரிமையை பெண் பேசுறேன். சரிபாதி வேணாம், 33% அது கூட உனக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியமா தெரியுது. அந்த கொள்கையை விட தேர்தல் வெற்றி பெண்களை சமமா மதிக்கிறேன். 33% கொடுத்து பொது தொகுதியில் நிறுத்தி நாங்க சாதிகள்லாம் இல்லாம பொது தொகுதியில் நிக்க வச்சிருக்கோம் சொல்லு. என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு? என்ன உங்களுக்கு எல்லாமே வந்து பித்தலாட்டம், எல்லாமே மோசடி, எல்லாமே கொள்கையை பேசினா நான் அவங்கள வந்து இப்படி தான் விமர்சிக்க வேண்டியது. இங்கே ஒரு முதலமைச்சர் விஷயங்களை செய்திருக்கிறார், அது சில விஷயங்கள் பாராட்டுறோம், அது வரைக்கும் மேல். நாங்கள் திராவிடியன், நாங்கள் இப்படி கொள்கையும் தான் பேசுனோம். ஒரு கொள்கை முழுக்க முழுக்க ஒரு மோசடி அப்படின்னு தான் நல்லா வெளிப்படையாக சொல்ல முடியும். கடுமையான விமர்சனத்தை தான் வைக்க முடியும். பதில் வந்தால் நான் ஏற்கனவே தவறுன்னு தான் திருத்திக்கிறேன், மன்னிப்பும் கேட்குறேன். அதில் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. புரியுதுயா? ஆமாம். சிறப்பு ஐயா, உங்கள் அழுத்தமான வேலை பளுக்கு இடையில் நமக்காக ஃபோர்ட் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்காக நாங்கள் ஸ்டுடியோக்கே வந்து இப்படி பல வரலாற்று விஷயங்கள், குறிப்பாக எங்களை மாதிரி அடுத்த தலைமுறையினர் இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய பல வரலாற்று திருப்புகளையும் பொய்களையும் ரொம்ப வந்து பட்டவர்தனமாக நீங்கள் கழட்டி புட்டு புட்டு வச்சிட்டீங்க. இப்படி தான் சொல்லணும். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. இன்னும் நீங்கள் நிறையா பேசணும். இன்னும் எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இளைய சமூக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து கடத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம், நம்ம செய்யணும். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி வெங்கித். உங்களுடைய ஃபோர் எட்ஜினுடைய பார்வையாளர்களுக்கும் நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம விவாதிப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். குற்றச்சாட்டு சொல்வது அப்படின்றது இல்லை ஒரு விஷயம். அந்த கொள்கை என்ற பேரில் அவங்க என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க அவங்க தான் ஒரு ஒரு வார்த்தையும் பேசுகிறாங்க. இங்கே வந்து தமிழ் தேசியனா சாதிகள்லாம் இருக்குங்கிற வந்தால் பொது உடைமை இருக்கும் அப்படின்னு சொல்ல வரப்போ நம்ம அதை உடைக்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக. ஒன்று ஒன்றா அவங்க சொல்கிறதுக்கான பதில் தானே ஒழிய வழியே அவர்கள் மீது ஒரு வம்பு கிழக்கிறது இல்லை. அல்ல வம்பு கிழக்கிறது, ஒரு மாதிரி வந்துட்டு காரணம் இல்லாமல் நம்ம அவங்க மேலே காரணத்தை விமர்சனத்தை வைக்கிற போக்கு நம்மகிட்ட இல்லை. ரொம்ப நாகரிகமாக விவாதங்களை வச்சிருக்கிறோம். அதுக்கான பதில் வந்தால் வரவேற்போம். தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. திராவிடம், மருவி, திரவியம், திருவிடம் அப்படின்னு வந்து ஏன்டா இவ்வளோ இம்சம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தமிழ்னு சொல்லிட்டு போங்களேன்ற நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தல் வரைவு அறிக்கை அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் வீச்சாக சேர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு மாற்று அரசியல் எடுக்காமல் போனால் நம்ம வந்து பின்னுக்கு போயிடுவோம்னு தெரிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிருச்சு.
அந்த அச்சம் உங்களுக்கு பதட்டம் வருது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் பேசினா கூட மொத்தமாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து அவர் பிரச்சனை விமர்சனம் பண்ணுறது. என்னமோ இருக்கிறீங்களே திராவிடம், மொழி மொழி உனக்கு என்ன நாடு எங்கே இருக்குது? அதுவும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா திராவிடம் திராவிட கலைஞன்றது ஒரு மோசடி அரசியல், தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். நாம் தமிழர் கட்சி வந்த பிற்பாடு, சீமான் வந்த பிற்பாடு, ஒரு ஒரு ஆண்டு இந்த அயோத்தி தாசர் பண்டிதன் போது அவருடைய புகைப்படங்களை போட்டு அவருக்கான நினைவு நாள் பெரிய வீச்சாக அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. கூட்டணி கட்சியாக இருக்க விடுதலை சிறுத்தைகளும் தோல் திருமாவனுடைய அந்த உழைப்பும் தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு. வெறும் 3% வித்தியாசத்தில் வந்து திமுக ஜெயிச்சு. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 மந்திரி பதவிகள் வந்திருக்கும். திமுகவில் எத்தனை மந்திரி பதவிகள்? வாஜ்பாயினுடைய மத்திய அமைச்சரவையில் 5 வருஷம் உட்காந்துட்டு நல்லா சுகமாக அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அப்போ வந்து பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு இல்லை. என்ன நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? விலையை நீங்கள் குறைச்சிங்க. மத்திய அரசு ஏன்டான்னு பிடிச்சி சட்டையை ஒழுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக ஒழுக்கி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? என்ன விளையாடுறீங்க நீங்கள்? ராமானுஜர் பார்ப்பனர், அவர் வந்துட்டு பரையன் உள்பட அத்தனை பேருக்கு வந்து பூணூல் மாட்டி நீ அர்ச்சகர்னு சொல்லிட்டு வந்து மாத்தின புரட்சி செய்த ஒரு ராமானுஜர் ஐயர். சரி, கேரளா அவர் அவங்களுக்கு முன்னாடியே போட்டாங்க. அங்கே சமூக நீதி பேசலை, பெரியார் மண்ணுன்னு சொல்லலை, பெரியார் புரட்சின்னு பேசலை, திராவிடன்னு சொல்லலை. சாத்தியமாச்சு எப்படி? 5 மாநிலத்தின் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்துட்டு போயிருக்கிறாங்க. முதன் முதலாக தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவை கொண்டு வந்து கூட்டணி வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர் எச் ராஜா இருக்கிறாரில்ல, அவர் சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்தது ஐயா திமுக. அவங்க திராவிடம் நான் இன்னைக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கே ஒரு வாய்ப்பை வந்து மோடி அரசு கூட உங்கள் இணையக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா முதல் ஆளாக போய் உட்காருவாங்க.